இனிய நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது கண் பார்வையை அதிகரிக்கும் உணவுகள் பற்றித்தான். தற்போதைய காலத்தில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பலருக்கும் கண் பார்வை குறைபாடு உள்ளது. இதற்கு காரணம் வாழ்க்கை முறைதான். டிவி பார்ப்பது, மொபைல் பார்ப்பது, இரவில் தூக்கமின்றி அதிகம் வேலை செய்வது, கம்ப்யூட்டரில் அதிக நேரம் வேலை செய்வது, ஆரோக்கியமற்ற உணவுகள், பாரம்பரியமாகவும் கண் குறைபாடுகள், சர்க்கரை நோய், போதிய அளவு தண்ணீர் எடுத்து கொள்ளாமை, நரம்பு கோளாறுகள் போன்ற காரணங்களால் தான் கண் குறைபாடு ஏற்படுகிறது. இப்பொழுது கண் பார்வையை அதிகரிக்கும் உணவுகள் பற்றி பார்ப்போம். கண் பார்வையை சரியான முறையில் வைத்துக் கொள்ளும் உணவுகளான விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ, துத்தநாகம், செலினியம், லியூட்டின் மற்றும் சிசாந்தின், ஒமேகா 3 மற்றும் தண்ணீர் ஆகியன ஆகும். விட்டமின் ஏ ஒளி பிம்பங்களை நரம்புகள் மூலம் விழித்திரைக்கு எடுத்துச் செல்லவும் நிறமிகளை உருவாக்கவும் பயன்படுகிறது. விட்டமின் ஏ குறைந்தால் மாலைக்கண் நோய், கண்களில் வறட்சி, கண்கள் வீங்குதல், கண்களில் புள்ளிகள் தோன்றுதல் ஆகியவை உருவாகும். விட்டமின் ஏ நிறைந்த உணவுகளான மாம்பழம், பப்பாளி, சாலமன் வகை மீன்கள், அவகோட்டா, முட்டை, முலாம்பழம், சீஸ், பசலைக்கீரை, சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு, ஆடு, கோழி, ஈரல், கேரட், ஜாதிக்காய் இவைகளை எடுத்துக்கொள்வதன் மூலம் விட்டமின் ஏ குறைபாடுகளினால் ஏற்படும் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். விட்டமின் சி கண்களில் உள்ள இணைப்பு திசுக்களுக்கு உறுதி அளிப்பதுடன் சீரான இரத்த ஓட்டத்திற்கும் உடலின் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் பயன்படுகிறது. விட்டமின் சி குறைந்தால் உடல் வறட்சி, இரத்த சோகை, காயங்கள், ஆற நீண்ட நாட்கள், உடலில் கொழுப்பு அதிகரிப்பு, உடல் எடை அதிகரித்தல், நோய் எதிர்ப்பு சக்தி குறைதல், உடலில் சோர்வு ஆகியன உண்டாகும். விட்டமின் சி நிறைந்த உணவுகள் மிளகாய், பப்பாளி, காலிஃப்ளவர், முட்டைக்கோசு, அன்னாசி, கிவிப்பழம், மாம்பழம், கொய்யா, எலுமிச்சை, ஆரஞ்சு நிறப்பழங்கள், நெல்லிக்காய், கீரைகள், தக்காளி ஆகிய இவற்றை எடுத்துக்கொள்வதன் மூலம் விட்டமின் சியினால் ஏற்படும் குறைபாடுகளை சரி செய்து கொள்ளலாம். விட்டமின் இ கண்புரை தோன்றுவதை தடுக்கிறது, முக்கியமான கொழுப்பு அமிலங்களுடன் இணைந்து கண்களை பாதுகாக்கிறது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. விட்டமின் இ குறைந்தால் தசைகளில் இணக்கம் இன்றி காணப்படும், அதாவது நரம்புகள் ஒருங்கிணைப்பு இன்றி நரம்பியல் ரீதியான சிக்கல்களை ஏற்படுத்துகிறது. விட்டமின் இ நிறைந்த பசலைக்கீரை, வேர்க்கடலை, பாதாம், சிவப்பு குடைமிளகாய், பிஸ்தா, கடல் உணவுகள், முளைகெட்டிய தானியங்கள், அனைத்து தாவர எண்ணெய் வித்துக்கள் ஆகியவற்றை எடுத்துக்கொள்வதன் மூலம் விட்டமின் இ குறைவால் ஏற்படும் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். துத்தநாகம் கல்லீரலில் சேமிக்கப்பட்டிருக்கும் விட்டமின் ஏ சத்தை இரத்தத்தில் கலந்து ரெடினால் என்ற பொருள் ரெடினாயிக் அமிலமாக மாற்றுவதற்கு துணை புரிகிறது. எலும்பு மற்றும் நரம்புகளின் வளர்ச்சிக்கும் சீரான இயக்கத்திற்கும் அவசியமாகிறது. துத்தநாகம் குறைந்தால் உடலில் சோம்பல், உடல் எடை அதிகரித்தல், உடலின் வளர்சிதை மாற்றத்தில் குறைபாடு ஆகியன உண்டாகிறது. துத்தநாகம் திறந்த உணவுகளான கடல் உணவுகள், ஆட்டிறைச்சி, கோழி இறைச்சி, பூசணி விதை, பீன்ஸ், காளான், தர்பூசணி, ஃப்ளக்ஸ் சீட்ஸ், ராஜ்மா, முந்திரி, தயிர், கொண்டைக்கடலை, பருப்பு வகைகள் ஆகியவற்றை எடுத்துக்கொள்வதன் மூலம் துத்தநாகம் குறைபாடுகளினால் ஏற்படும் பிரச்சனைகளிலிருந்து தவிர்க்கலாம். செலினியம் ஆன்டி ஆக்சிடென்டாக செயல்பட்டு கண்களில் செல் சிதைவை தடுக்கிறது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. செலினியம் குறைந்தால் குடல் புற்றுநோய், ப்ராஸ்டேட், நுரையீரல், தைராய்டு, சுரப்பிகளின் இயக்கம், விந்தணுக்கள் குறைபாடு ஆகியவை ஏற்படும். செலினியம் நிறைந்த உணவுகளான முளைகெட்டிய கோதுமை, ஈஸ்ட், வால்நட், கொட்டைகள், மீன், பசலைக்கீரை, முட்டை, காளான்கள், வேகவைத்த பீன்ஸ், வாழைப்பழம், பால், தயிர் போன்ற உணவுகளை எடுத்துக்கொள்வதன் மூலம் செலினியம் குறைவால் ஏற்படும் பிரச்சனைகளிலிருந்து தவிர்க்கலாம். ஒமேகா 3 கண் பார்வையை தெளிவாக்குகிறது, விட்டமின் ஏ அண்ட் இ உட்கிரகிக்கப்படுவதற்கு உதவி புரிகிறது, கெட்ட கொலஸ்ட்ராலை அழித்து இதயம் தெளிவாக செயல்பட உதவுகிறது. ஒமேகா 3 குறைந்தால் கண் நோய்கள், கண் குறைபாடு, கண் தசை சிதைவு, குளுக்கோமா போன்ற கண் சார்ந்த நோய்களும், கூந்தல் பிரச்சனை, எடை அதிகரிப்பு, மன அழுத்தம், தூக்கமின்மை, ஞாபகத்திறன் குறைவு, மாதவிடாய் அழற்சி, இதய பிரச்சனைகள் ஆகியவை ஏற்படலாம்.
ஒமேகா த்ரீ நிறைந்த உணவுகளான காணாங்கெழுத்தி, சாலமன், மீன் வகைகள், சிப்பிகள், ஆளிவிதைகள், சியாவிதைகள், அக்ரூட் பருப்புகள், சோயாபீன்ஸ் போன்ற உணவுகளை எடுத்துக்கொள்வதன் மூலம் ஒமேகா த்ரீயால் ஏற்படும் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். மேலும் கண் குறைபாடுகளை தவிர்க்க சில பாரம்பரிய முறைகள் உள்ளன. அவை சோம்பு, பாதாம் இரண்டையும் சம அளவு எடுத்து பவுடராக்கி தினமும் இரவில் ஒரு டம்ளர் பாலில் பனங்கற்கண்டு கலந்து குடிக்க பார்வைத்திறன் அதிகரிக்கும். சீரகம், தனியா இவற்றை சம அளவு எடுத்து பொடி செய்து தினமும் காலை மாலை பனங்கற்பட்டி கலந்து குடித்து வர கண் பார்வை பலப்படும். தினமும் பொன்னாங்கண்ணி அல்லது கரிசலாங்கண்ணி கீரை சூப்புகள் குடித்து வர கண் பார்வை மேம்படும். கருவேப்பிள்ளையை தினமும் எடுத்துக்கொள்ள கண் பார்வை மேம்படும். கருவேப்பிள்ளை, கொத்தமல்லி, புதினா, நெல்லிக்காய், சர்க்கரை வள்ளி கிழங்கு, சீத்தாப்பழம், கேரட், பப்பாளி, பச்சை பயிறு, நெய், வெள்ளரி, ஆளிவிதைகள், கீரைகள், நாவல்பழம், திராட்சை இவற்றை அடிக்கடி பயன்படுத்தி வர கண் பார்வை அதிகரிக்கும். இதுவரை கண் பார்வை மேம்படவும் கண் குறைபாடுகளால் ஏற்படும் பிரச்சனைகள் பற்றியும் தவிர்க்க எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவுகள் பற்றியும் பார்த்தோம். மேற்கண்ட உணவுகளை எடுத்துக்கொள்வதன் மூலம் கண் குறைபாடுகள், கண் பார்வை குறைபாடுகள் ஏற்படாமல் தவிர்க்கலாம். தொடர்ந்து பல்வேறு பயனுள்ள பதிவுகளை பதிவிட்டு வரும் உங்கள் ஈரோடு வெல்னஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் கொடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். தண்ணீரை சேமிப்போம், உணவை வீணாக்காதீர். முகக்கவசம் அணிவீர். நேர்மறையாக சிந்திப்போம். இங்கு கொடுக்கப்பட்டுள்ள தகவல்கள் அனைத்தும் சேகரிக்கப்பட்டவையே. என்றும் உங்கள் ஈரோடு வெல்னஸ். நன்றி.